கயல் செய்ய இன்னைக்கான பிரமா இருக்கு. பிரமா இப்படி இருக்கு, இன்னைக்கு எபிசோட் எப்படி போப்போ தான் பார்ப்போம். பிரமா எல்லாம் கட்டுறாங்கன்னா கையிலையும் எழிலும் மனமேடையில் உட்காந்துருக்காங்க. அப்போ மூர்த்தி கையலுக்கு கிஃப்ட் கொடுக்குறேன், இந்த கிஃப்ட்டு இப்பயே பிரிச்சுப்பார் கையில் அப்படிங்கிறான். இப்போ கையில் பிரித்து பார்க்குறாங்க, அதில் பார்த்தா கையலுக்கு பிடிச்ச ஜிமிக்கி கம்மல் ரிங்கு கொலுசு எல்லாமே இருக்குது. அப்போ கையல் சொல்கிறாங்க, உன் கையிலையும் எல்லாத்தையும் போட்டு விடு அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும் மூர்த்தி வந்து அவன் கையாலேயே கொலுசை மாட்டி விடுறான், ரிங்கெல்லாம் போட்டு விடுறான். அதை பார்த்து கையில் போய் சந்தோஷப்படுறாங்க. உடனே சிவசங்கருக்கு தயாரங்க ஃபோன் போடுற சொல்கிறாங்க, என்னமோ மூர்த்தி செத்துட்டேன், அந்த கலையை நடக்கான்னு சொன்னீங்க, உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டால் தயால அதிர்ச்சியாகிறான், என்ன சம்மந்தி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ சிவசங்கர் சொல்கிறாங்க, ஆமாம் இங்கே தான் இருக்கான், அவன் குடும்பமே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தர்மலிங்கம் வடிவையும் கேட்டாங்க. அப்போ தர்மலிங்கத்துக்கு ஃபோன் வருது. அப்போ அவன் கேட்குறான், என்னென்ன அந்த பாம்பச்சு தேங்காய் விடுத்துட்டிங்களா அப்படின்னு கேட்குறான். அப்போ தர்மலிங்கம் சொல்கிறான், நாங்கள் அது மூடையே உடச்சி பிரித்து பார்த்துட்டேன், எதுலேயுமே அந்த தேங்காய் இல்லடா அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் சொல்கிறான், அப்போ அந்த தேங்காய் எங்கே போயிருக்கோம் அப்படின்னு புலம்புறமா கேட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஐயர் வந்து எழில் கையில் தாலி எடுத்து கொடுக்காம கேட்டாங்க. அப்போ அந்த பாம்பச்சு தேங்காவையும் காட்டுறாங்க. இன்னைக்கு அப்புறமா இப்படி தான் வந்திருக்கு. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோ கிளைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.